Hello brothers and sisters, welcome back to my channel. Pasta la soup senjirkeenga? Seiyalana indha recipe paathittu odane senji paarenga. Soup oda taste extraordinary ah irukum. Pasta namakitta irukka vegetables, konjam boiled eggs idhellam pottu indha soup oda taste vera level la irukum. Kandippa senji paarenga. Theviyana porutkal 300 gram pasta vega vechukonga. Andha thaniyum namakku thevapadum, oothiradinga. ரெண்டு கேரட் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கேரட் இல்லைனா பீன்ஸ், உருளைக்கிழங்கு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 8 முட்டை. நாங்கள் ஒரு 7-8 பேர் இந்த சூப் சாப்பிட போகிறதுனால 8 முட்டை எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள். டின்ல எவாப்ரேட்டட் மில்க் கிடைக்குங்க, அது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நல்ல தண்ணி வற்றி சுண்ட காய்ச்சிற பால் தான் எவாப்ரேட்டட் மில்க். அந்த மாதிரி சுண்ட காய்ச்சி ஆற வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மேகி சிக்கன் ஸ்டாக் கியூப், வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல். இது ஒரு 7-8 பேர் சூப் குடிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானோடனே ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டரில் சூப் தாளிச்சா நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர்லாம் மெல்ட் ஆனோடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சூப் வந்து நான் செய்யலைங்க. எக் பாவக்காய் பொரியல் என்னோடய சேனலில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டிஷ் செஞ்ச கைகள் தான் இதையும் செய்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினே நம்ம கேரட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் கொஞ்சம் வதங்கினப்புறம் சிக்கன் ஸ்டாக் கியூப் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். கியூப் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, இப்போ பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தாலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்ம அதோட இதெல்லாம் சேர்த்துக்கலாம். Thank you.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. எவாப்ரேட்டட் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவாப்ரேட்டட் மில்க் 10 இல்லைனா ஒரு 2 டம்ளர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க ஒரு டம்ளர் வரைக்கும். அப்புறம் அந்த ஒரு டம்ளர் மில்கை ஆற வச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்க்கறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கொதி வரட்டும். இது வந்து நம்ம பால்லாம் சேர்த்து செஞ்சுருக்க சூப்புங்கிறதுனால உடனே கன்சியூம் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ண வேண்டாம். சூப் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன், கொஞ்சம் நல்ல பிரைட் கலராக இருக்கணுங்கிறதுக்காக. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வேக வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்தா சூப் ரெடி. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிஷியஸ் பாஸ்தா சூப் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.